வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோலம் போடுவது கோலம் போடுவதில் இருக்கக்கூடிய சில சூட்சம விஷயங்கள் இதுவரை யாரும் சொல்லாத சில சூட்சம விஷயங்கள் பற்றி சொல்லப்போகிறோம் இது கொஞ்சம் கொஞ்சம் நீளப்பதிவு தான் ஆனால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக கண்டிப்பாக இது இருக்கும் அன்பர்களே ஏன்னால் இதில் வந்து சொல்லப்படுற விஷயங்கள் மிகவும் அற்புதமான விஷயங்கள் கோலம் போடுவதை வச்சே பல நல்ல செல்ல செல்வ செழிப்பையும் பண வரவையும் எல்லாத்தையுமே நம்மளால் பெற முடியுங்க அதற்கென்று சில பிரத்யேக வழிமுறைகள் இருக்கு அவற்றை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கோலம் போட்டதுமே காவி இடுவது மும்மூர்த்திகளை குறிக்கும் சரிங்களா சாணத்தின் பசுமை விஷ்ணுவையும் கோலமாவின் வெண்மை பிரம்மாவையும் காவியோட செம்மை சிவனையும் குறிக்கிறது ஓகேங்களா இப்போ புரிஞ்சுக்கோங்க ஏன் சாணி தெளித்து அரிசி மாவில் கோலம் போட்டு காவி போடணும்னு சொல்லிட்டு ஏன்னா காவி கண்டிப்பாக போடணுங்க ஏன்னா இப்போ காவி போடுற பழக்கம் நம்ம நம்ம ஊர்களில் இப்போ குறைஞ்சிட்டே வருது சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே பசுஞ்சானம் தெளித்து கோலம் வீட்டு வாசலில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே புது தண்ணீரே தெளிக்க வேண்டும் பழைய தண்ணீரை செழிக்க வேண்டாம் சில பேர் வந்து வீட்டில் இருக்க மீந்த தண்ணி பழைய தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து தெளிப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா சமுத்திர நீர் தெளிப்பது மிக மிக நன்றுங்க இல்லையே நம் அது வந்து இப்போ சமுத்திர நீர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கங்கை நீர்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் நிறைய இடத்துல விற்கிறாங்க சப்போஸ் நீங்கள் எங்கன்னா புனித நீர் வந்து ஏதாச்சும் கோவில்லையோ இல்லை அருவிகள்லையோ இல்லை கடல் போயிருந்தீங்கன்னா ராமேஸ்வரம் அந்த மாதிரி இடத்துலேருந்து நீர் ஏதாச்சும் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் கலை தினமும் தெளிக்கக்கூடிய தண்ணி தெளிக்கும் போது அந்த அந்த த புனித நீரை அந்த பக்கெட்லேயோ இல்லை அந்த பாத்திரத்துலேயோ போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வாசலில் அதை தெளிக்கணும் அப்படி தெளிச்சிங்கன்னா அது மிகவும் நல்ல பலனையும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா கோலம் போடும்போது தெற்கு பாரத்தோ தெற்கில் முடியும்படியோ கோலம் போடக்கூடாது ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க தெற்கு பார்த்தோ தெற்கில் முடியும்படியோ கோலம் போடக்கூடாது தெற்குன்னா உங்களுக்கு தெரியும் சவுத்து ஓகேங்களா தெற்குன்னா சவுத்து ம் கோலத்தின் நடுவில் செம்பருத்தி பூசணி பூ வச்சா செல்வம் வந்து சேரும் சரிங்களா வியாழக்கிழமை துளசி கோலம் வெள்ளிக்கிழமையில் வந்து எட்டு இதழ் தாமரை கோலம் போடுவது ரொம்பவே நல்லதுங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே உங்களுக்கு வீக் டேஸ் எந்த வீக்கில் என்ன டேயில் எந்த இது போடணுன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சின்ன பேப்பரோ இல்லை நோட்டோ வச்சுட்டு ஏன்னா ஒரு டூ டேஸ் பார்த்துட்டு அதை பார்த்து போட ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸில் இது வந்துடும் சரிங்களா இப்போ என்னென்ன சொன்னால் வெ வியாழக்கிழமை வந்து துளசி மாடைக்கோளம் போடணுங்க வெள்ளிக்கிழமை வந்து எட்டு இதழ் தாமரை கோலம் போடணுங்க சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பவளமல்லி கோலம் போட்டிங்கன்னா கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆள்காட்டு ஆள்காட்டி விரலை நீக்கியே கோலம் போட வேண்டும் சரிங்களா அடுத்தது கிழமைக்கு ஏற்ப வாசலில் கோலமிட்டால் கெட்ட ஆவிகள் நம்ம வீட்டை நெருங்கவே நெருங்காதுங்க அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா காரியங்களுக்கு ஒரு கோடு போடக்கூடாது அசுப காரியங்களுக்கு இரட்டை போடு போடக்கூடாது ம் அது ஒரு விஷயம் வேலைக்காரர்களை கொண்டு கோலம் அது ரொம்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மாமியார் மருமகள் இப்போது மகள் இது மாதிரி எல்லாருமே இருப்பாங்க பெரிய குடும்பம் வந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கெலாம் ஆள் வச்சுருப்பாங்க இப்போது இப்போ நீ என்ன நடக்கும்னா வீட்டில் வேலை விற்கும் போது அவங்களே வந்து தினமும் காலையில் வந்துட்டு அவங்க கோலம் போட சொல்லுவாங்க சரிங்களா அப்படி நடக்கும் நிறைய வீட்டில் இப்படி தான் நடக்குது ஆனால் அப்படி தயவு செய்து அந்த பழக்கத்தை கொண்டு வர வேண்டாம் நண்பர்களே கோலம் போடுவதே உங்கள் வீட்டில் இருந்து ஒரு தான் கோலம் போட வேண்டும் அந்த வீட்டின் தலைவி அவங்க போடுறது இன்னும் வந்து ரொம்பவே விசேஷமான காரியம் கூட பௌர்ணமி தினத்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தாமரை பூ கோலம் போடணுங்க ஓகேங்களா சரி அடுத்தது வந்து இப்போ என்ன கிழமைக்கு சொல்லியிருக்க உங்களுக்கு வியாழக்கிழமை சொல்லிட்டேன் வெள்ளிக்கிழமை சொல்லிட்டேன் சனிக்கிழமை என்ன கோலம் போடணும்னு சொல்லிட்டேன் அடுத்தது வந்து பௌர்ணமி அன்னைக்கு என்ன போடணும்னு சொல்லிட்டு இப்போ நாற்றிக்கிழமைக்கு நீங்கள் என்ன படுவீங்கன்னா நாத்திக்கிழமை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமரப்பு கோலம் போடுவது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு சாரி சாரிங்க மணிக்கு செந்தாமரை கோலம் போடுவது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு ஓகேங்களா பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து தாமரப்பு கோலம் போடணுங்க அடுத்தது திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மலர் கோலம் போடுவது ரொம்பவே நல்லது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு என்னென்ன கிழமை என்னென்ன கோலம் போடுறது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது வீட்டு சுவரை ஒட்டி போடும் பார்டர் கோலம் போடுவாங்க இல்லையா அது தீய சக்திகளை உள்ளே விடாது அதுக்காக தான் அந்த பார்டர் கோலத்தை நம்ம போடுறோங்க சரி செவ்வாய்க்கிழமை வந்து என்ன பண்ணுங்கன்னா வில்வை இலை கோலம் போடுறது ரொம்பவே நல்லதுங்க புதன்கிழமை வந்து மா விலை கோலம் போட வேண்டும் ஓகேங்களா இப்போ எல்லா கிழமையும் கவர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்துக்கடுத்தது இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போது ஏதாச்சும் விழா நாட்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஊரில் ஏதாச்சும் திருவிழா இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது திருவிழா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும்போது விழா நாட்களில் வந்து இலைக்கோலம் போடுவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலனை தருங்க கோலத்துடைய எட்டு பக்கத்திலுமே பூக்கள் வைக்க வேண்டும் ஓகேங்களா பூக்களை வச்சிங்கன்னா திக்பாலர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் திக் பாலகர்கள்னு சொல்லக்கூடிய சில தேவர்கள் அவங்க வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அடைவாங்க இறந்தவர்களுக்கு செய்யும் விசேஷம் பித்ரு நாட்களில் தயவு செய்து கோலம் போட வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா அதில் அந்த நாட்களில் கோலம் போடுறது வந்து ரொம்பவே தவறான விஷயம் அந்தவர்களே தயவு செய்து இது முன்னாடி போட்டுருந்தீங்க கூட இன்னுமே வந்து தயவு செய்து போட வேண்டாம் உங்கள் நண்பர்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் அப்படி இருந்தாங்கன்னோ அவங்ககிட்ட கூட நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அதுவும் ஏற்றுட்டு கேளுங்க அப்புறம் வந்து இது மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து இடது கையால் தயவுசெய்து கோலம் போடாதீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இடது கையால் தயவுசெய்து கோலம் போட வேண்டாம் பெண்கள் குனிந்து நின்றே கோலம் போட வேண்டும் உட்கார்ந்து போட்டால் செல்வ வளம் குறையும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு கோலம் போடுற பழக்கம்லாம் சில பேருக்குமோ கால் வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க அந்த மாதிரி உட்காந்துட்டு கோலம் போட வேண்டாங்க குனிந்து தான் கோலம் போட வேண்டும் அதுக்கப்புறம் கணவர் வந்து வெளியில் செல்வத்துக்கு முன்பே கோலம் போட்டு விட வேண்டும் கணவர் வெளியே போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கோலத்தை போடக்கூடாது அவரை விட்டு விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கோலத்தை போட்டு முடித்திருக்க வேண்டும் கோலம் போட்ட பிறகே வந்தால் நீங்கள் அடுப்பையே பற்ற வைக்கணுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து ஞாத்திக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சூரிய கோலம்னு இருக்கு இல்லையா அந்த சூரிய கோலத்தை போட்டிங்கன்னா மிகவும் நல்லது அன்பர்களே அது ரொம்ப உங்களுக்கு செல்வ செழிப்பை தரும் ஓகேங்களா ருத்திய கமல கோலம் ஒரு கோலம் இருக்கு நண்பர்களே அதுதான் வந்து ஹிருத்திய ருத்தய கமலம் அப்படின்ற கோலம் இருக்குது அந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பை தரும் ஹதயம் கோ கமலம் கோலம் இந்த கு இப்போ உங்கள் நிறைய பேருக்கு வந்து எப்படி அந்த கோலத்தை போடுறன்ற பதிவுலாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோ அடுத்த ஒரு சில பதிவுகளில் கோலத்தை பற்றி ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு அது என்னென்ன கோலன்றத வந்து இன்னும் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே மிகவும் பயனுள்ள தகவல் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது போன்ற நிறைய வீடியோக்கு நம்ம இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் நண்பர்களே நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு உபயோகக்கூடிய பல தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி வணக்கம்